நாரத மகாமுனிவே வருகை, நாரத பிரம்மமே வருகை, தாங்கள் இன்றைய வருகையும் ஏதோ ஒரு மங்களகரமான செய்தி கேட்போம் என மகிழ்கின்றோம். இருந்த போதிலும் வல்லவரை வரவேற்பது என்பது தமிழ் கடவுளுடைய இதோ தாங்களை வரவேற்கின்றேன். அந்த இளமன் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, சிவகிரி சத்தியேரி என்று சொல்லக்கூடிய
ஐந்தும் சுயதரமின்றி பின்பு பட்சிகள் எல்லாம் வளர்ந்து ஓடும் என்று அப்பொழுது அதை வருகையில் கொம்பு உண்டு என்கிறேன். அவையெல்லாம் சொல் பொருளாக இருக்கின்றது. நாரதே மற்ற கடவுளோட தங்களுக்கு வந்து எப்படி குழந்தைய வழிபட்டா குழந்தைய காட்சி அளிக்க முடியும். கணவனா அதாவது இவரை வந்து பெரிய மனிதரா வழிபட்டா பெரிய மனிதரா காட்சி அளிக்கக்கூடிய தன்மை படைத்த கடவுள் நீங்க ஒரு ஆள் தான். அதே போல உலகத்தை சுத்தி வரச்சோன்னே ஏயா கனியை கொண்டுறீங்க என்ன அப்படி இருக்கான் அதாவது உலகத்தை மயிலேறி சுத்தி வந்திருக்கான். சுத்தி வராம யவன லோகம் போய் யவன சுந்தரிய மனம் முடிச்சு இல்ல கேக்குறேன் மக்களுக்கு தெரியாதுன்னா எனக்கு தெரியும் அந்த விஷயம் இல்ல ரெண்டாவது கல்யாணம் முடிச்சுட்டு மூணாவது ஒண்ணு கேக்குது அவங்களுக்கு இன்னும் கூட நாலாவது கல்யாணம் கூட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதிர்பார்த்துக்கிட்டு ஒண்ணு மட்டும் நீங்க சரி பண்ணி கொடுத்து வந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன். முருகா சொல்லுங்க ஆதியில் கொடுத்த வாக்கு பாதியில நிக்குது. சரி நிக்கலாமா நிக்க கூடாது ஆகியாலே அந்த கடிமனம் புரிய வேண்டும். முருகா ஆதியில் நீ பாடிய கவிதையை கேட்டதுமே நீ கண்டு வந்தது கனி அல்ல கன்னிதான் என்பதை புரிந்து கொண்டோம். இருந்த போதிலும் இசையாகிடமிடத்திலே தமிழாகி நான் சற்று விளையாடலாம் என்று ஆவல் கொண்டு தெரியாதவன் போல் பேசி சில கேள்விகளை கேட்டேன். அதற்கெல்லாம் தாங்கள் கூறிய விளக்கங்கள் அனைத்து வினோதமாக இருந்தன. சந்தோஷம் நான் சென்று அம்மாதவளை மனம் புரிந்து பிறகு வருகின்றேன். அவசரமா உங்களுக்கு பொம்பளைனா அவ்வளவு அவசரமா என்ன அப்படி அவசரம் நீங்கள் வந்து நல்லவரா இருந்தா நீங்க கோமணத்தை அவங்க சொன்னா அவங்களாம் கட்ட சொன்னா கட்டலாம். நீங்களே கலகக்காரு உங்க பேச கட்டாலே எனக்கு பயமா இருக்கு. ஆகையினால கோமணத்தை அவங்கிட்ட என்ன செய்ய அதை சொல்லுங்க. அண்ணன் வேறு உலகத்து பெண்ணாக பண்ணணும். அதே போல வேறுபனாக சென்று கடிமணம் புரிய வேண்டும் ஐயா. கடிமணம் என்றால் என்ன கூட்டிட்டு ஓடணும் கூட்டிட்டு ஓடணும். சரி அப்படி கூட்டிட்டு ஓடி வரலன்னு வச்சுங்க தூக்கிட்டு போங்க. சரி தூக்கிட்டு போனா நீங்க மட்டும் கூட்டிட்டு ஓடுங்க. நாளை காலையில உங்க நீங்க செய்யறதுதான் உலகமே செய்ய போகுது. அதே போல லட்சுமணனும் நாளைக்கு கூட்டிட்டு ஓட போறாரு. ஆமா நீங்க மட்டும் செஞ்சு வைங்க. அதே போல அண்ணவர் காத்திருக்கா உங்களுக்கு என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. இசை சித்தரே மூலகத்திலே மானின் வயிற்றில ஜெனித்து பிறந்த வள்ளி ஆட்கொண்டு பொருட்டு தாங்கள் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தியதற்கு நன்றி. நான் சென்று அண்ணவளை மனம் புரிந்து தம்பதி சமேதராய் பிரம்ம முகூர்த்தத்தில் தாங்களுக்கு காட்சி தருகின்றேன். திருமணத்திற்கு வரும்பொழுது தாங்கள் எனக்கு என்ன கொண்டு வருவீர்கள்? மூணோட வரேன். மூணு பத்தாவது நாரதரே சொல்லுங்க. இந்த பயலுக்கு இசைக்கலைஞர்களுக்கே பத்தாவது மூணு எனக்கு எப்படி பத்தாங்க? ஒரு ஆறு கொண்டு வாங்க. ஆறு மூணு தான் தங்களுக்கு உலகத்திலும் புகழ் மாலை என்றுமே காத்திருக்கின்றது. மங்களம் உண்டாக Are you?